ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிப்பி தான் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு வந்து தேங்காய் வந்து துருவி வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன் பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிற சதையை வந்து துருவிட்டு நம்ம ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கிற வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எம்எல்க்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இதை தனியாக வச்சுட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பு வந்து வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துட்டு நல்லா அதை பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு அதை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை நீங்கள் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வேண்டாம் முந்திரி பருப்பு அப்படின்னா இல்லை எனக்கு கிறிஸ்பியாக வேணும்னாக்கா ஃபஸ்ட்டு அது வறுத்தது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த விழுது அதை வந்து நம்ம அந்த எடுத்து அந்த பேலன்ஸ் இருக்கிற நெய்யிலே வந்து ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம கிளறி விட வேண்டியது தான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஸ்வீட் ரெசிபி இது இது வந்து தஞ்சாவூர் திருநெல்வேலி சைடெலாம் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ்ட் யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஏலக்காய் வந்து இடித்து போட்டிருக்குறேன் நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நடுவில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெய் திகட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட்டில் மட்டும் ஆட் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு வாட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது ரொம்பவே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு ஆனிவர்சரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான தேங்காய் திரட்டு பால்னு சொல்லுவாங்க இதை ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நல்லா சர்வ் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட்டை பார்க்க வேண்டியதுதான் வீட்டில் வான்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லி விடுங்க சூப்பராகவே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்